எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ கர்மமுறான பாதைகள், வேதனைகள், நிந்தனையான வார்த்தைகள் வந்தாலும் இந்த பேலை அசையவே அசையாது. பக்கல பா சொல்லுங்க, பசியோ பட்டினியோ உபத்திரவமோ நாசமோ மோசமோ என்ன வந்தாலும் இது அசையவே அசையாது. ஏன்னா இதுக்கு பேஸ்மெண்டே யாரு தெரியுமா? ஒருவர் அசைக்க கூடாதவர் தான் இதுக்கு பேஸ்மெண்ட். அந்த கிறிஸ்து என்கிற அந்த மூளை கல் தலையா இருக்கிறதால் எவரும் நம்ம அசைக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மலைக்கு மேல கர்த்தர் உன்னை வைப்பார். வாழ்க்கையில போராட்டம் வரும், வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், உபத்திரவங்க வரும். ஆனா கர்த்தர் உன்னை அந்த உபத்திரவத்தில் நின்று உன்னை தப்புவித்து உன்னை நிற்க வேண்டிய இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். பாடுகளே கிடையாது, உபத்திரவமே கிடையாது, ஆசீர்வாதம் மட்டும்னு பேசுற பிரசங்களை தயவு செய்து நம்பிராதீங்க. ஆமென் சொல்லுங்கல்ல. ஆமென். அது கிறிஸ்துவுக்கு கிறிஸ்து சொன்ன பிரசங்கம் கிடையாது. அப்படித்தானே நான் சொல்றது? ஆசீர்வாதம் மட்டும். ஆமென் சொல்லுங்கல்ல. பணம் வரணும், பணம், பணத்துக்காக மட்டும் சபைகள் இருக்கிறது. ஆனா நான் சொல்றேன் உங்களுக்கு, முதலாவது தேவ ராஜ்யத்தின் நீதியும் தேடு, உன்னை தேடி மற்றது வரும். நீ எதையும் கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. சகலம் உன் காலுக்கு கீழே ஆண்டவர் கொண்டு வந்து சேர்க்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உலகத்துல உபத்திரம் உண்டு. ஆண்டு சொன்னார், நான் உன்னை நினைத்திருக்கிறேன். உனக்குறமா எலும்புகிற ஆயுதங்கள் உண்டு, ஆனா உன்னை வாய்க்காது. உனக்குறமா ஆயிரம் பேர் எலும்புவான், உன் பக்கத்துல நான் இருக்கிறேன். சொல்லுங்கள, சத்தமா சொல்லுங்கள, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது அழகா சொல்றார், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. அப்படி சொல்லணும்யா. ஆமென். ஆமென் சொல்லுங்கள. உபத்திரவங்களை கண்டி நீ சோர்ந்து போகாதீங்க. உபத்திரம் வரும்பொழுது சந்தோஷமா சிரிச்ச முகமா ஏற்றுக்கொள். அல்லேலூயா. ஆமென். பாடுகள் வரும்போது நன்றி செலுத்துங்க ஆண்டவருக்கு. நன்றி ஆண்டவரே, சிரிச்சிட்டு நன்றி சொல்லு. உன் பாடுகள் உனக்கே தெரியாம போயிரும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உனக்கு தயவு செய்யும் காலம் வந்து விட்டது. ஆமென். கர்த்தர் உங்க ஊழியத்துக்கு தயவு செய்யும் காலம் வந்து விட்டது. ஆமென். அல்லேலூயா. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். கிறிஸ்தவனை போல இனி வருகிற நாட்களில் ஆண்டவர் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். உன் பார்வையில கிறிஸ்துவை காட்டு, உன் சிந்தனையில கிறிஸ்துவோட சிந்தனையா இருக்கட்டும், உன் பேச்சு கிறிஸ்துவோட பேச்சா இருக்கட்டும், உன்னை ஆத்த உன்னுடைய சகல காரியங்களும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தட்டும். அல்லேலூயா. அன்பா இருங்க எல்லாருக்கிட்டத்திலயும். பக்கத்துல பாச சொல்லுங்க, எல்லார்ட்டையும் அன்பா இருங்க. ஆமென். எல்லாரையும் நேசிங்கய்யா. ஆமென். அப்படி எத்தனை பேர் வாழணும்னு ஆசைப்படுறீங்க இந்த கூட்டத்துக்கு பிற? கசப்பெல்லாம் விட்டுருங்க, வேண்டாம். ஆமென். அந்த கசப்பினால் நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது, சாபம் தான். எல்லா கசப்பை விட்டுட்டு யாரெல்லாம் மன்னிக்க முடியலையோ விட்டுருங்க, மன்னிச்சிருங்க. உன்னை கர்த்தர் எங்க கொண்டு வந்து சேர்க்கணுமோ அங்க கொண்டு வந்து சேர்ப்பார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா. எத்தனை காலங்கள் என்று தெரியாது. இனி ஒரு 50 வருஷம், 100 வருஷம் எல்லாம் கிடையாது. அதுக்கு உள்ளதான் கர்த்தர் வரப்போகிறார். ஆமென். இயேசு வரப்போகிறார், அவருடைய வல்லமையோடு வரப்போகிறார். எத்தனை பேர் ரெடியாக போறீங்க? அப்பாவுடைய வருகையில நானும் அவருடைய சித்தத்தை செய்து அவரோடு கூட நானும் வரப்போகிறேன். அதுக்கு உண்டதாய் கர்த்தர் தம் பிள்ளைகள் மூலமாய் மகிமைப்பட போகிறார். ஆதி அப்போஸ்தல நாட்கள் நடந்த அற்புதங்கள் இந்த கடைசி காலத்தில் இந்த நாட்களை திரும்ப போகிறது. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க மூலமாய் மகிமைப்பட போகிறார்.
ஊழியக்காரன் வந்தான் அற்புதம் கிடையாது. விசுவாசிகளால் நடக்கிற அற்புதங்கள், விசுவாசி நடக்கிற அடையாளங்கள். வியாதியஸ்தர்களை சுகமாக்குவீர்கள், சர்ப்பத்தை எடுப்பீர்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குறித்தாலும் ஒன்றுமுன்னே எனகாது. ஏனா கண்மலையாய் கிறிஸ்து என்கிற மலைக்கு மேல நீங்க இருக்கிறபடியா உங்களை எவனும் அசைக்க முடியாது. சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் இங்க எழுப்ப போகிறார். எத்தனை பேர் எழும்ப போறீங்க? அவங்க மாத்திரம் என் சிந்தனை இனி கிறிஸ்துவுக்காக, என் வாழ்க்கை இனி கிறிஸ்துவுக்காக, என்னுடைய ஜீவியம் இனி கிறிஸ்துவுக்காக, இனி என் பேச்சு கிறிஸ்துவுக்காக, என் சகல காரியம் இனி கிறிஸ்துவுக்காக. அப்படி வாழுங்கய்யா, கிறிஸ்துவ உன்னை உயர்த்துவார். ஆமென்.